நாளை மறுநாள் முதல் தேமுதிகவில் விருப்ப மனு பெறப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மக்களவைத் தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோரிடமிருந்து நாளை மறுநாள் முதல் விருப்ப மனு பெறப்படுகிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபாகரன். பிரபாகரன், விரிவான விவரங்கள். மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தேமுதிக சார்பில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மொத்தம் இருக்கக்கூடிய 40 தொகுதிகளுக்கும் கட்சி சார்பில் விருப்ப மனுக்களை அளிப்பதற்கான அறிவிப்பு என்பதை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி 19 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 11 மறுநாள் புதன்கிழமை மாலை 5 கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிகவுடைய தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனுக்களை பெற்று நிரப்பி அதனை ஒப்படைக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பொது தொகுதிக்கு ₹15,000 தனி தொகுதிக்கு விருப்ப கட்டணமாக ₹10,000 செலுத்தி விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து கொடுக்கலாம் என்று தேமுதிகவுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனுக்களை அளிப்பதற்கு தேமுதிக நிர்வாகிகளாக இருப்பவர்கள், கழகத்தின் அடிப்படை உறுப்பினராக இருப்பவர்கள் தகுதி பெற்றவர்களாக கட்சியுடைய அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிகவுடைய நிலைப்பாடு இன்னும் உறுதியாக ஒரு முடிவுகள் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் 40 தொகுதிகளுக்கும் இந்த விருப்ப மனுக்களை பெறுவதற்கான நடவடிக்கையை தேமுதிக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக வரும் 21 காலை 10 அளவில் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அக்கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனுக்களை அளித்தவர்களுக்கான நேர்காணல் நடைபெறும் என்றும் அக்கட்சியுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்திருக்கின்றார். இந்த நடவடிக்கை என்பது தற்பொழுது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. நாளை மறுநாள் முதல் கட்சி சார்பில் தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்களுக்கு விருப்ப மனுக்களை கட்சி சார்பில் கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் விநியோகம் செய்யப்பட இருக்கின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.